ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கஸ்டமர் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது, பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேக் சைடு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு அப்படியே சேம் அளவு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து டிராயிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான், அதனால் கிராஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிராஸில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு பேக் கட் பண்ணியிருக்கோம், இந்த சைடு வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து இருக்குது, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு வந்து இருக்குது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம அந்த கிராஸ் வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த சைடு நமக்கு ஆம்ஹோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு கரப்பகுதி இருக்குது, கரப்பகுதியில் ஒரு அரை இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து கரெக்டாக அப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த ப்ளவுஸ் படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு கட்டிங்கில் வந்து போயிடும், அப்போ நீங்கள் இதை கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு அரை இன்ச் இங்கே வந்து விட்டுக்கலாம். இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். இதை நான் மார்க் பண்ணியே காமிச்சிட்றேன். இப்போ இங்கே அரை இன்ச் இருக்குது, நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டன் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து இப்போ ஷோல்டர் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை இந்த சைடு கொண்டாந்து அரை இன்ச் இருக்குது பாருங்கள், அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த நேர் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டு இந்த ப்ளவுஸை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடு இழுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ நான் எப்படி எடுத்து செக் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு நமக்கு இந்த ஃபோல்டிங் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோல்டிங்கோட இந்த ப்ளவுஸை நம்ம அப்படியே நிறுத்திக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் நீங்கள் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து இழுத்துட்டு வரக்கூடாது. கரெக்டாக இந்த ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அந்த நேர் வந்து இந்த ப்ளவுஸோடைய நெக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கிங்க. இதை வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோடைய உயரம் மார்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஷோல்டரில் அரை இன்ச் விட்டு கரெக்டாக வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த சைடு ப்ளவுஸ் நமக்கு சைடாக எப்படி நேராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வைக்கும்போது இங்கே உங்களுக்கு கொஞ்சம் சுருங்குற மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்குங்க. இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சைடு கரெக்டாக நேராக இருக்க மாதிரி. இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும், எனக்கு எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நான் வச்சுருக்கேன். நமக்கு அந்த ஃப்ரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து வச்சுட்டோம். ஓகே, இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெக்கோடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நமக்கு சரியான அளவில் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இதை கால் இன்ச் நான் தையலுக்காக எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்கை வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட் இதுக்கு வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நேராக வச்சுட்டு நேராக லைன் போட்டுக்குங்க. இந்த சைடுமே இந்த சைடில் நீங்கள் வந்து லைன் போடும்போது நமக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டு நீங்கள் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா டாட்டுக்கான அளவு வந்து நமக்கு நேராக வந்து வேணும். இங்கே ஆம்போல் சைடு இருக்குல்ல அந்த நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி இந்த நேர் இந்த ஆம்போல் சைடு இந்த நேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த டாட்டுக்கான அளவு கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் இதில் சேம் அளவை மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆம்போல்கிட்ட இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் இது எல்லாமே சேம் அளவு தான். ஆம்போல் ரவுண்ட் நேர் வந்து சிசர் கட் இருக்கிறதையும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்குக்குமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து லைன் போட்டுக்குங்க. இப்போ நெக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸில் அகலமாக இருக்கா அகலம் கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம நேராக வைக்கும்போது நமக்கு எவ்வளோ நெக்கு அகலமாக வருதா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கம்மியாக தான், அதாவது உள்ப்போ பழையிட்டா இந்த உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், நான் அந்த ஷேப் வச்சுருக்கும் போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக ஷோல்டர்லேருந்து உள்பக்கம் போய் தான் நமக்கு வெளியில் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் நம்ம சேம் அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய
அளவையும் எடுத்துக்கங்க. அதாவது இங்கே மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்க்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச் தைப்போம்ல, அதை விட்டுட்டு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற அளவை ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டு சேம் அளவை எடுத்தாச்சு. இந்த இடத்த இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான அளவு தையலுக்கு வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது உங்களுக்கு தெரியும். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், நெக்கு வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு இங்கிட்டு தான் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி அவ்வளோதான். இது வந்து இந்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி உள்ளே போய் தான் வருது. அதனால் நான் பாக்ஸில் இருந்து லைட்டாக உள்ளே விட்டு இந்த சைடில் இருந்து நேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த நெக்கு வந்து வரும். லைட்டான ஒரு கிராஸ் வந்து இருக்குது, இங்கே நேராக இருக்குது. இந்த சைடில் ஒரு, ஏன்னா இந்த இது வரைக்கும் நமக்கு வந்து நேராக தான் இருக்குது, இந்த சைடில் தான் லைட்டாக நமக்கு உள்ளே போய் வருது அப்படின்றனால இதை மட்டும் உள்பக்கம் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அளவு அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பார்க்கணும். நம்மளுடைய பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. அடுத்தது டாட்டு பட்டி, இதோட சேர்த்து இது ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஷோல்டரில் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் இப்படி விட்டுட்டு இதை நேராக வச்சுட்டு லைட்டாக மட்டும் இல்லை, ரொம்ப இழுக்காதீங்க. கிராஸ் பீஸ் தான், அதனால் ரொம்ப இழுக்க வேண்டாம். ஏன்னா மேலே தையலுக்கு விட்டுட்டோம், அதனால் ரொம்ப இழுக்காமல் இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு நான் அப்படியே வச்சுருக்கேன். லைட்டாக மட்டும் இழுத்துருக்கேன். இழுத்துட்டு இது வந்து சரியான அளவு, நமக்கு சரியான அளவு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே இருக்குது, இதில் இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டான மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நெக்கு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஓப்பன் சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். இந்த ஓப்பன் நமக்கு நெக்கு வந்து 1/2 இன்ச் முன்னாடி விட்டுருக்கோம்ல, அதை 1/2 இன்ச் வந்து விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டோடைய அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதை பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது இந்த ரெண்டாவது டாட் நேர் வந்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்குங்க. பட்டி ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க, அந்த நேர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இருந்தும் கீழே வந்து 1/2 இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் இப்படி டோட்டலாக வந்து வச்சு பார்த்தாலும் நமக்கு இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு பார்த்தா நமக்கு இது வரைக்கும் தான் வந்து தையலுக்கு வந்து இருக்குது. இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்களவு, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா நீங்கள் வந்து டேப் எடுத்துக்குங்க. இந்த நெக்கில் இருந்து இந்த ஓப்பன் சைடு இந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த பட்டி வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4.5 இன்ச் வந்து இருக்குது. 4.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இதை இங்கே வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ எனக்கு 5.5 இன்ச், 1 இன்ச் வந்து தையலுக்காக வேணும். ஏன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சும் இங்கே ஒரு 1/2 இன்ச்சும் இங்கே ஒரு 1/2 இன்ச்சும், அப்போ 1 இன்ச் வந்து தையலுக்காக வேணும். அப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணோம்ல, அதில் இருந்து நம்ம கீழே இங்கே மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கங்க. இப்போ 5.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது, 4.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அளவு அப்படியே வந்து வரும். ஒவ்வொரு அளவும் நீங்கள் நுணுக்கமாக வந்து பார்க்கணும், ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸை வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணணும், இன்ச் டேப் வச்சும் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட வந்து மாறாது. ஓகே, இப்போ எனக்கு இருக்க வேண்டிய அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஆம்போல் சைடு நமக்கு சரியான அளவு வந்து எடுக்கணும்ல, அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா முன்பக்கம் இந்த சைடில் முன்பக்கம் வந்து எடுத்துக்கங்க. முன் பக்கத்தில் மேலே இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், இதுதான் வந்து ஷோல்டர். கீழே பட்டி ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் டேப்பை வந்து மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு இருக்குல்ல, அதில் இருந்தும் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தேவையில்லை, ஒரு 1/2 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட் வந்து எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு மேலே 1/2 இன்ச்சும் கீழே வந்து சரியான அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்தால் எனக்கு 7.5 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ இது இங்கே நேராக வச்சுட்டு 7.5 ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அளவு வந்து இருக்குது.
இந்த சைடு இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அதிகமாகவும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு கம்மியாகவும் இந்த சைடு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து சேம் அளவு அப்படியே வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க சேம் அளவு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பட்டி வந்து ஷேப் இல்லை அப்படின்றனால லைட்டாக இங்கே வந்து ஒரு அரை இன்ச் வந்து மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது வந்து கஸ்டமருக்கு வித்தியாசம் வந்து தெரியாது. இப்போ ஒரு அரை இன்ச் வந்து மேலே ஏற்றிக்கிட்டேன், சேம் அளவு இது தான். அரை இன்ச் மேலே ஏற்றும் போது இந்த அளவு அவங்களுக்கு இன்னும் சின்னதாக இருக்கும், பட்டி வந்து ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டாட்டோடைய அளவு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி தான். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், சென்ட்ரு டாட்டில் அதை நேராக வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. 3.5 இன்ச் வந்து வருது. அப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக் ரவுண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த சைட்லேருந்து 2.75 வந்து எடுப்போம். டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் 1 இன்ச் மட்டும்தான் வந்து இருக்குது. இந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மட்டும்தான் வந்து இருக்குது. நமக்கு சேம் நம்ம இதில் மார்க் பண்ணும்போதும் 1 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக வந்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா கப்பு வந்து எடுப்பாக வேணும் அப்படின்னா நம்ம சேம் 1 இன்ச்க்கு பதிலாக நம்ம 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைட்லேருந்து 2.75 மார்க் பண்ணிட்டேன். அதில் இருந்து 1 இன்ச் நமக்கு இருக்குது, 1 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்து 1.5 எடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கும் கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த சைடுக்கும் சேம் அதே மாதிரி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் இந்த வளைவு கொடுக்கறது வி மாதிரியும் போட்டுக்கலாம், வளைவாகவும் போட்டுக்கலாம். நான் வி மாதிரி வந்து போட்டுட்டேன். இப்போ ஆங்கோல் டெப்த்து மட்டும் எடுக்கணும், இதுதான் கரெக்டாக எடுக்கிறது. ஆங்கோல் டெப்த் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆங்கோல் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இதில் ஆங்கோல் டெப்த் அப்படின்றது முன்பக்கம் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆங்கோல் டெப்த் வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ இதில் எடுக்கும்போது ஏன்னா இந்த இடமே நமக்கு கம்மியாக தான் இருக்கிறனால இங்கே கரெக்டாக 1.5 இன்ச் இருந்தால் போதும். அதனால் இங்கேருந்து வாங்க, இங்கே மட்டும் 1.5 இன்ச் கொடுத்து இதை அப்படியே கொண்டு போயிருங்க. இங்கெல்லாம் தேவையில்லை, இதை நீங்கள் சடனாக இறக்கும்போது இந்த மாதிரி வந்து வரும். இதெல்லாம் நம்மளாம் கையில் போட்டுக்கிறது தான். இதுக்கெல்லாம் அளவு சொல்லுங்கள் அப்படின்னா அளவு வந்து பெருசாக எடுக்க முடியாது. இந்த சைடில் வந்து 1.5 இன்ச் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு கிட்ட 1.5 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எனக்கு இந்த சைடு வந்து லைட்டாக அகலமாக வந்து போயிருக்கு, அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பட்டி ஷேப்க்காக தான் நான் வந்து இங்கே 1.5 இன்ச் வந்து மேலே ஏற்றி போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கஸ்டமர் ப்ளவுஸில் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பட்டி வந்து நல்லா ஷேப்பாக கொடுத்தா அவங்களுக்கு இன்னுமே பார்க்கறது ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும். போடும்போது கரெக்டாக கப்புக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக சீட் ஆகும். இப்போ இந்த டாட்டுக்கு விட்டுருக்க அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பட்டி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா ப்ளவுஸில் இருந்து பட்டி எடுக்க மாட்டோம். அளவு ப்ளவுஸ் கட் பண்ணோம்ல, கட் பண்ண ப்ளவுஸில் இருந்து தான் பட்டியோட அளவு வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேக் இதில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு இந்த துணி 1 இன்ச் துணி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த சைடு வந்து 1 இன்ச் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இதை கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நீங்கள் பட்டியோட அளவு எடுக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய துணியில் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டியுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த சைடில் இருந்து இது வரைக்கும் வந்து பார்க்கலாம். எனக்கு 3.5 இருக்குது, அந்த 3.5 இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு இந்த சைடு வரைக்கும் வந்து பாருங்கள், 9.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ 9.5 கூட 1.5 இன்ச் எச்சா சேர்த்து நான் வந்து 9.75 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் எடுத்தோம்ல, 3.5 எடுத்தோம்ல, இந்த 3.5 இதில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக. இப்போ பட்டி உயரம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா பட்டியுடைய ஹைட் எல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா 3 பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 இன்ச் தான் வந்து இருக்குது. அதே இது மூணாவது பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டே முக்கால் இன்ச் வந்து இருக்கு, ஒரு கால் இன்ச் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த சைடுல என்ன பண்ணலாம், லைட்டா அவ்வளவுதான், லைட்டா இந்த துணி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு கால் இன்ச் துணியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதை கரெக்டா நம்ம பட்டி வைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட்டு 2¾ இன்ச் வந்து இருக்கு. அதே அளவு அப்படியே இதில் வச்சுக்கலாம். ரெண்டாவது பட்டி கம்மியாக தான் இருக்கும், நம்ம வந்து 2½ காமனாக எடுத்துக்கலாம். 2½ங்கிறது இந்த ப்ளவுஸ் நான் 2½ வந்து வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் வந்து ரொம்ப இறங்கி வந்து வந்திருக்கு. மூணாவது பட்டி ஹைட்டும் 2¾ இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து இருக்குது, ஆனால் அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் அந்த பட்டி வந்து ஷேப் வந்து பெருசாக இல்லை. பேக் சைடில் ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறது. அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் இருந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக எனக்கு 7½ இன்ச் வந்து வருது. பேக் நெக்கு கட் பண்ணோம்ல, அந்த பீஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த வளைவை கட் பண்ணிவிட்டு 7½னா அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 8½ வந்து எடுத்துக்கோங்க. இதனுடைய அகலம் 2½ இன்ச் இருந்தால் போதும், அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். மீதி இருக்கிறதுல இன்னுமே நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து நான் இன்னொரு பட்டி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பட்டி, கிராஸ் பீஸ், அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து வேணும், அதையும் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுல நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிசர் கட் வந்து டோட்டலாக போட்டுக்கணும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈவனாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் துணி அதிகமாக எடுத்துங்க. ஓரளவுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஸ்கேலர் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து ஒவ்வொரு அளவாக எடுத்து எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.